டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எந்த டொமைனில் இருக்கிறீங்களோ அந்த டொமைனாலலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டொமைனில் ஒரு எந்த டொமைனில் இருந்தாலும் அந்த டொமைனில் சம் மேலோட்டமாகவே சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க டொமைன்லேயே பார்த்தீங்கன்னா டெப்தான நாலேஜ் கிடையாது. அப்படி இல்லாமல் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய டொமைனோட ஏ டு இஜிட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி, குறிப்பாக இப்போ ஜென்கின்ஸாக இருக்கட்டும், ஆன்சிபிளாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி செல்ஃப் ஸ்கிரிப்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண படிங்க. நிறைய விஷயங்களை அடுத்து உங்கள் டொமைனை பற்றி தெரிஞ்சு முடிச்ச பிறகு படிக்க ஆரம்பிச்சுங்க. தென் ப்ரோக்ராமிங் வாய்ப்பு இருந்ததுன்னா ஜாவா பைத்தான் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பிச்சுங்க. அப்போ டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 1 ஹவராவது லேர்னிங். இது வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சர்வே பண்ணுற அளவுக்கு வந்த பிறகும் இல்லை, எப்பயுமே வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அதுதான் வந்து லேர்னிங் நம்ம நாலேஜ் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் பிக் கமிட்மெண்ட். எது கமிட்மெண்ட் பெருசாக ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்கள், இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஸ்டெப்ஸ் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் எங்கே போனாலும் இவ்வளோ சேலரி வாங்க முடியும் அப்படின்னு எடுத்து அடைஞ்சிட்டிங்களா. அப்படி அடையாதவங்க வெறித்தனமாக வேலை செய்யுங்க, ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் கமிட்மெண்ட் வச்சுக்கிறாதீங்க. பிக் கிரெடிட் லைஃப் எதையுமே பேஸ் பண்ணி ஒரு பெரிய கிரெடிட் லைஃப் போயிடாதீங்க. இது கிரெடிட்டை வச்சு நீங்கள் அந்த கிரெடிட்டை வந்துட்டு நம்மகிட்ட வந்து வருமானம் வருது அதை வச்சு நம்ம அந்த கிரெடிட் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க, அடைக்க முடியாது சரிங்களா. இதுக்குள்ளே கமிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 1 ஹவர் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் ஒரு பெரிய மொபைல் வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு அந்த செப்ஷன் இருக்கா, சர்வே பண்ணுறவங்களுக்கு இருக்கான்னு ஒன்றுக்கு பல முறை யோசித்துங்க சரிங்களா. இது செகண்டாக கொடுத்துருக்கோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்பார்ட்டன்ட் கொடுங்க சரிங்களா. ஹெல்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓடிட்டே இருந்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, டெய்லி வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபுட்டு மற்ற எக்ஸசைசஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறதா சேவ் பண்ணி. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி 100 ரூபா சேமிச்சோம்னா நமக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கும், 1000 ரூபா சேமிச்சா 1 கோடி கிடைக்கும். ஆனால் அந்த 1 கோடியோ 10 லட்சமோ உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் யூஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது விஷயம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற 10 லட்சத்தை எண்ணி 1 மாதத்தில் வந்து இந்த சொசைட்டியில் வாங்கிடுவாங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட 1 கோடி இருக்குது அப்படின்னா எண்ணி 4-5 மாதத்துலேயே உங்கள்கிட்ட இருந்து அந்த 1 கோடியை வாங்கிடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சொசைட்டி இருக்குது சரிங்களா. அதனால் வந்துட்டு மணியை பேஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு லைஃப்பை வந்து கோலாக செட் பண்ணுறது சரியான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நாலேஜை லேர்ன் கெயின் பண்ணுங்கள். அது மாதிரி பெரிய விஷயங்கள் கம்மிட்டாக இருக்கு யோசிங்க. ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க சரிங்களா. அதனால் மணியை பேஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அடைய முடியாது. மணி அப்படின்றது ஒரு சின்ன ஃபேக்டர் தான் சரிங்களா. மற்றபடி அதனால் நீங்கள் எதையுமே வந்து சர்வே பண்ண முடியுமா டேட்டா பண்ண முடியாது சரிங்களா. அதான் என்னுடைய அனுபவபூர்வமான இது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1 ஹவர் கம்பல்சரி லேர்ன் பண்ணுறது, எப்படியா கஷ்டப்பட்டாது அதை லேர்னிங் கொண்டு வந்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் தலையெல்லாம் மாறிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆட்டோமொபைல் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்துட்டு மாறுது, இன்னும் 6 மாதத்துக்கு அப்படி தான் இருக்குன்றா. நாளைக்கு வந்துட்டு என்டையர் எதுவும் மாறினாலும் கூட உங்களால் என்ன பண்ணும், சர்வே பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.